பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். பிக் பாஸ்ல இந்த வாரம் யார்டா எவிக்ட் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் இசைவாணி இல்லாட்டி அபிநய் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யாரா வேணாலும் இருக்கலாம் எவிக்ட் ஆக போறவங்க, இல்ல ஒருவேளை ரெண்டு பேரும் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்பதான் வைல்ட் கார்டு என்ட்ரில நம்ம அபிஷேக் போனாரா இல்ல வேற யாரோ ஒருத்தர் உள்ள போயிருக்காரா அப்படிங்கறது இல்ல, ஆனா வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படிங்கறது ஒரு கன்ஃபார்மான விஷயமா தான் இருக்கு. அந்த காரணத்தினால டபுள் எவிக்ஷனா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சீசன்ல தான் புதுசு புதுசா என்னமோ பண்றாங்களே, இதுவும் பண்ணுவாங்க. இந்த வாரம் முழுக்கவே இசைவாணி சும்மா எல்லாருக்கிட்டயுமே வந்து சண்டை போட்டுதான் இருந்தாங்க. யார் ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னா கூட ரொம்பவே வந்து சீரியஸான ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டயுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அபிநய பத்தி அவங்க எல்லாருக்குமே தெரியும், வார வாரம் எவிக்ஷனுக்கு வந்து அப்படி தப்பிச்சு போயிட்டே இருந்தாரு. தெரியல இந்த வாரம் எவிக்ட் ஆகி போனாலும் போயிடலாம். இவங்க எவிக்ஷன் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இன்னைக்கு கதையை பார்ப்போம். யார் இந்த புது ஆளு வீட்டுக்குள்ள வந்தது அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு சைட்ல பார்த்தா நம்மளுடைய கண்டென்ட் அபிஷேக் ராஜா வந்து உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம அபிஷேக் ராஜா வந்தா கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா இப்ப கொஞ்சம் எபிசோட்ஸ் கொஞ்சம் கண்டென்ட் வந்து அப்படியே லாக் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம அபிஷேக் ராஜா வந்தாதான் அதுக்கான வேலைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம பிரியங்கா அக்கா ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம அபிஷேக் வந்தாதான் வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விடுவாரு, அந்த மாதிரி சில கலாட்டாக்கள்லாம் நடக்கும் இருக்கும். சோ ஆக மொத்தத்துல என்னோட ஆதரவு முழுக்க முழுக்கவே வந்து நம்ம அபிஷேக் ராஜாக்கு தான். அவர் இந்த தடவை உள்ள வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அவரை வந்து வெளில விட மாட்டேன். கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்கிறவங்க செல்போனை வாங்கியாவது அவருக்கு ஓட்டு போட்டு அவர் உள்ள இருக்க வைப்பேன். ஏன்னா அவர் இருந்தா கண்டென்ட் நல்லா இருக்கும், ஜாலியா போகும் பிக் பாஸ் வீடு. சோ இதுக்கப்புறம் பிக் பாஸ் என்டர்டைனிங்கா போகணும் அப்படின்னா நம்ம அபிஷேக் ராஜா வரணும். அவர் தான் வராரா அப்படிங்கறது இன்னைக்கு நைட் எபிசோட் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதை போய் நான் பார்க்க போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இசைவாணி எவிக்ட் ஆவாங்களா இல்ல அபிநய எவிக்ட் ஆவாங்களா இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்தா எவிக்ட் ஆக போறாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்லயும் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்தியாங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.